ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் எப்படி விலாக். கிளைமேட் பார்த்தீங்கன்னா செம்ம அட்டகாசமாக இருக்குது, பயங்கரமாக காத்தடிக்குது, பட் அதே நேரத்தில் கொஞ்சம் பயமாகவும் இருக்குது. ஏன்னு உங்களுக்கே தெரியும், கிளைமேட் பாருங்கள் எந்த அளவில் இருக்குன்ட்டு. பயப்புற ரீசன் ஏன்னா நம்ம பின்னாடி இருக்கிற நம்ம லிட்டில் கார்டன் தான் காரணம். என்ன ஆகும்னு தெரியல, அடிக்கிற காற்றுக்கு செடியெலாம் ரொம்ப ஹெவியாக காத்தடிக்கிறதுனால செடியெலாம் என்ன ஆகும்னே தெரியல. நான் பின்னாடி எப்படி செடியெலாம் என்ன நிலமையில் இருக்குன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன், பாருங்கள். பாருங்க நம்ம வாழைக்கண்ணெலாம், வாழை மரம்லாம் செம்மையாக ஆடுது. எதுவும் ஆகாதுன்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. இந்த செடி பற்றி உங்களுக்கு அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். டொமேட்டோ ஓரளவுக்கு பெருசாயிடுச்சு, இங்கே ஒரு டொமேட்டோ இருக்குது. என்ன ஒரு பயம்னா செடியில் வந்து நிறைய பூ விட்டுருக்கு. இந்த பூலாம் அடிக்கிற காற்றுல விழுந்துருமோன்ற ஒரு பயம். ரோஸ்மேரி இது பழுத்துடுச்சு, இப்போ ஷேட் நெட்டு கட்டில் வச்சு இப்போ ஓரளவுக்கு இதை சேவ் பண்ணிட்டேன். இதை நம்ம வாட்டரில் இன்னைக்கு கட் பண்ணி கொதிக்க வச்சு குடிச்சோன்னா அவ்வளோ நல்லது. ரோஸ்மேரி இது நம்ம கிரேப்ஸ். இந்த செடியை உங்களுக்கு காமிச்சிருக்க மாட்டேன், அடுத்த வீடியோவில் காமிக்கிறேன். இது மயில் மாணிக்கம், இதில் பூ பூத்திருந்தது, ஒரே ஒரு பூ இருந்தது, இந்த ஒருக்கு பூ. இப்போது அது வாடிடுச்சுன்னு நினைக்கிறேன். பாருங்கள் எந்த அளவுக்கு, பாருங்கள் எந்த அளவுக்கு ஆடுது பாருங்களேன். எங்கள் வீட்டில் இருக்க வேப்ப மரம் இது, செம்ம காத்தடிக்குது ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க எப்படி இருக்கு பாருங்க, போக வேற போறாங்க, செம்ம வெயில், செம்ம காத்தடிக்குது பாருங்க. கிளவுட்ஸ் பாருங்க எப்படி இருக்குன்ட்டு. இன்னும் ஒரு பயம்னா இங்க ஒரு கான் செடி வச்சிருக்கேன், நம்ம ரெண்டு கான் செடி வச்சிருக்கோம்ல, அந்த கான் வந்து இப்பதான் வர ஸ்டார்ட் ஆகி இருக்கு. உங்களுக்கு அடுத்த வீடியோல காமிக்கலான்னு பார்த்தேன். இதை பாருங்க, சூரியகாந்திலாம் எல்லா லீஃபும் கொட்டிடுச்சு. ஓ, இதான் நிலமை, சூரியகாந்தியோட நிலமை. இங்கே பாருங்க மேலே இதான் பூ, ஆக்சுவலாக கானுக்கு. இங்கே பாருங்க சைடில் இதான் கான் வர ஸ்டார்ட் ஆகியிருக்கு. இப்படி தான் கான் வரும். இங்கே ஒரு கான் இருக்குது, இங்கே ஒரு கான், ரெண்டு கான் இருக்குது. அதே மாதிரி இதுலேயும் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கான் இருக்குது. எந்த அளவுக்கு அத்தடிக்குது, அடுத்த நம்ம செடி முருங்க இதுவும் செம்மையாக ஆடுது. இது வேறு ரொம்ப மெலிசாக வேறு இருக்கா, வேறு எப்போ உடஞ்சி விழுன்றது தெரியல. அடிக்கிற காற்றை பார்த்தா மற்றதெல்லாம் வந்து குட்டி குட்டியாக தான் இருக்குது. இவங்களெலாம் இவங்களை பற்றி நான் அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு காமிக்கிறேன். இது என்ன செடி, இது ஆக்சுவலாக வந்து ரெட் கலர் லேடிஸ் ஃபிங்கர். இது வந்து ரேடிஷ் நினைக்கிறேன், பட் நாட் ஷுவர். அம்மா எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்காங்க. இது பார்த்திங்கன்னா கேப்சிகம், இங்கே ஒரு கேப்சிகம் வச்சுருக்கேன். அதே மாதிரி இங்கே ஒரு கேப்சிகம் இருக்குது, கொய்யா, லெமன், இது அந்த பிரிஞ்சி இலை பாருங்கள். சப்போட்டாவில் புது புது லீஃப்லாம் வர ஸ்டார்ட் ஆகியிருக்கு. அந்த அத்தி செடியில் கூட புது லீஃப் வர ஸ்டார்ட் ஆகியிருக்கு. கண்ணிலலாம் ரொம்ப டஸ்ட்டு விழுது, லைட்டாக தூரல் போக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. செம்மையாக இருக்குது கிளைமேட். வீட்டை சுற்றி ஒரே செடி இருக்கு, அதனால் பயங்கரமாக காத்தடிக்குதா, தூரல் வேற போடுது. இந்த மனுஷன்தான் புகைக்கு காரணம்னு நினைக்கிறேன். நிறைய சீட் போட்டு வச்சிருந்தேன்,
லைட் போடுங்க. நான் எப்படி எங்கள் மாடி தோட்டத்துக்கு போகணும்னு தெரியாதுல்ல. பாருங்க, இங்கே ஒரு படிக்கட்டு இருக்கா, அப்படி ஏறி அப்படி மேலே போயிடுவேன். இது எங்கள் வீட்டு பின்னாடி இருக்க ஒரு கார்டன், சின்ன ஒரு ஏரியா. இதில் வந்து கொய்யா மரம் இருக்குது, செம்பருத்தி இருக்குது, அதுக்கப்புறம் மல்லிச்செடி இருக்குது, கருவேப்பிலை, கீரை அதெல்லாம் இருக்குது. இதான் கைஸ் ஆஃப்டர் ரெயின் அன்எக்ஸ்பெக்டட், என் கார்டன் இப்படி தான் இருக்குது. அவ்வளோ பெரிய சேதாரம் எதுவும் கிடையாதுன்னு நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா தெரியும், லைட்டாக கொஞ்சம் தண்ணி மட்டும் நிற்குது மாடியில், அது கீழே ட்ரைன் ஆகி போய்கிடும். நான் பயந்த மூணே செடி, இந்த அத்திச்செடி ஒன்று, நெக்ஸ்ட்டு நம்ம ஸ்வீட் கார்ன், நம்ம ஸ்வீட் கார்ன், அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த முருங்கைச்செடி. இந்த முருங்கைச்செடி ஆல்ரெடி லைட்டாக பெண்டான மாதிரி ஆயிடுச்சு. இவர் கூட கொஞ்சம் பயமுறுத்தினார் தான், பட் நாட் பேட், ஒன்றும் ஆகலை. மற்றபடி இவங்களாம் குட்டி குட்டியாக வர இருக்காங்க, இவங்களாம் என்ன ஆவாங்கன்னு தெரில. ஒரு டிப்ஸ் எடுத்துக்கோங்க, லைக் உங்களோட க்ரோ பேக் ஒரு பாட் இல்லை ட்ரம்மில் ப்ராப்பரான ட்ரைனேஜ் ட்ரைன் ஆகிறதுக்கு ஹோல்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் பயப்பட தேவையில்லை. ஸோ உங்கள் தண்ணி வந்து நிற்காது, கீழே ஃப்ளோ ஆகி வெளியே வந்துடும். அப்படி நீங்கள் ப்ராப்பரான ட்ரெயின் ஹோல்ஸ் போடலைன்னா உங்கள் தண்ணி அப்படியே மண்ணில் சகதி மாதிரி நிற்கும். ஸோ வேரழுகல் அந்த மாதிரி நிறைய சான்ஸ் இருக்குது. காமிக்கிறேன் பார், இப்போது நான் இந்த டப்பில் வந்து ப்ராப்பராக ஹோல்ஸ் போடலை, ஸோ தண்ணி நிற்குது. இதில் நான் ஹோல்ஸ் போடணும், இப்போ கிளியர் பண்ணணும். அடுத்தது இதெல்லாம் ஓகே, மற்றதெல்லாம் எல்லாம் ஓகே. ஓ மை காட், இது எதிர்பார்க்காத ஒன்று, இது கூட எதிர்பார்க்கவே இல்லைன்னா சேட் லைஃப். வெத்தலை வெத்தலை, ஓகே. இதுதான் எங்க அம்மா பார்த்தா என்ன ஆவாங்களோ தெரியல. அவங்களோட ஃபேவரட் செடி இது. இதுக்கு ஏதாச்சும் நம்ம சப்போர்ட் கொடுத்து தான் நிற்க வைக்கணும் போல். இப்போதைக்கு என்கிட்ட என்ன சப்போர்ட் இருக்குது? ஓகே, நான் போய் சப்போர்ட்டை வச்சுட்டு அதை எப்படி சப்போர்ட் கட்டியிருக்கேன்னு காமிக்கிறேன் உங்களுக்கு. இன்னொரு அன்எக்ஸ்பெக்டடான ஒன்று, நம்ம ஷேட் நெட்டில் கட்டின கட்டை கழண்டிடுச்சு. இது நம்ம எதிர்பார்க்கவே இல்லை. ஓகே, மற்றதெல்லாம் சேஃபாக இருக்கா, அது அடியில் தான் நிற்கிறேன். மண்டேல ஏதாச்சும் விழுந்து நமக்கு டேமேஜ் ஆகிட போகுது. ஓகே ஓகே, இது நம்ம இந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு பைப் இருந்து வச்சு கட்டிட்டேன், விழாதுன்னு நினைக்கிறேன். அடுத்தது இங்கேயும் பாருங்கள், இது கழண்டி விழுந்தது. இதில் கட்டியிருந்த சணல் கயிறை காணும், இது எப்படி விழுந்துச்சுன்னு தெரியல. இது எதிர்பார்க்கவே இல்லை, பிகாஸ் நாங்கள் நடுவில் இந்த கட்டை வந்து இப்போ ரீசெண்டாக தான் வச்சது. இது நடுவில் ஒரு பிளாஸ்டிக் இருந்தது, ரொம்ப அடிதான் இந்த மூங்கில் கட்டை வச்சுருந்தேன். ஸோ இது கட்டம் மறந்துட்டோமா என்னன்னு தெரியல, கட்டிடணும். இப்போ நம்ம அந்த அத்திச்செடியை கூட ஏதாச்சும் இன்னும் சப்போர்ட் ஸ்ட்ராங்காக பெருசாக கொடுத்து கட்டணும்னு நினைக்கிறேன். பாருங்க, இதில் காய் இருந்தது, நான் போன வீடியோவில் காமிச்சிருப்பேன். இந்த காயெல்லாம் கட் பண்ணதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், புதுசாக குரூவ் ஆகுது. ஆக்சுவலாக ரொம்ப தெரியுதா, இந்த கலர் கீழே இருக்க பாட்டமுக்கும் டாப்பில் இருக்க கலருக்கும் பாருங்கள் நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியுது பாருங்கள். இதுலேருந்து அப்படியே புது லீஃப் வர ஆரம்பிச்சிருக்கு. நீங்கள் அப்படியே விட்டுருந்தீங்கன்னா இதோட க்ரோத் வந்து ரொம்ப ஸ்லோவாக இருந்திருக்கும், ரொம்ப மந்த்ஸ் எடுத்திருக்கும் இந்த மாதிரி லீஃப் வரத்துக்கு. ஸோ கட் பண்ணி விட்டதுனால பாருங்கள் நல்லா மேலே புது லீஃப் வர ஆரம்பிச்சு. அதே மாதிரி தான் இதில் இருக்க சப்போர்ட்டும் அந்த இதெல்லாம் பூலாமே கட் பண்ணி விட்டேன், புது இலை வந்து வர ஸ்டார்ட் ஆகி இருக்குது. கலர் டிஃப்ரென்ஸ் பாருங்கள், இது பழைய இலை, மேலே இருக்கிறது புது இலை. ஓகே, நம்ம ஓரளவுக்கு ஒரு பைப் இருந்து இதை வச்சு அப்படியே கட்டிட்டோம், ஒரு கம்பி வச்சு கட்டிட்டோம். ஓகே கைஸ், இதுதான் நம்ம கார்டனோட நிலைமை பிஃபோர் ரெயின் அண்ட் ஆஃப்டர் ரெயின். பலத்த காற்றுக்கு முன் எப்படி இருந்துச்சு, நம்ம மழைக்கப்புறம் காற்றுக்கப்புறம் எப்படி நம்ம கார்டன் இருக்குன்ற ஒரு சின்ன அப்டேட் தான் இது.
பாருங்கள். ஓகே, எதுவுமே ஓரளவுக்கு எதுவுமே அந்தளவுக்கு டேமேஜ் ஆகலை, டேமேஜ் அவ்வளோ இல்லை. மழை இருந்தால் கூட தெரிஞ்சிருக்காது, காற்றும் ஹெவியாக கூடவே இருந்ததா. ஸோ ஒரு சின்ன ஒரு பயம். இப்போ தான் எல்லா செடியும் வர வளர்ந்துட்டு அதில் எல்லாமே பூ வச்சுருக்கு, காய் வச்சுருக்கா. ஸோ அடுத்து இதை நான் கவனிக்கவே இல்லையே, நம்ம பச்சை மிளகா செடி இந்த நிலமையில் இருக்குது, கவனிக்கவே இல்லை. ஒரு சப்போர்ட்டுக்கு ஒரு குச்சி வச்சு கட்டியிருக்கேன். எனக்கு இது ரொம்ப பிடிச்ச ஒரு செடி. இது ஆக்சுவலாக ஒரே ஒரு பச்சை மிளகாயில் கொண்டு வந்தேன் பாருங்கள். இந்த பச்சை மிளகாயில் தான் நம்ம வீட்டுக்கு வந்துச்சு, அதுக்கப்புறம் பூ வச்சு இந்த மாதிரி வந்தது தான். இது எல்லாமே நிறைய உள்ள பூ விட்டுருக்குது பாருங்கள். பூ பாருங்கள், அப்படி ஒரு பல்பு மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு. மல்லிச்செடி இதுலேயே நிறையா முட்டு விட்டுருக்கு ஆக்சுவலாக. இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். வீடியோ பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.